நமஸ்காரம் ஸ்ரீமன் நாராயணீயம் பதினான்காவது தசக்கம் கபிலாவதாரம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீபகவத் கதையை சொல்லி மனோ வாழ்நாளை கடத்தியது சமனு ஸ்மிருத தாவகாங்கிரம சமனு பங்கஜசம்ப ஜன்மா निजमन्तरमन्तराय हेनं चरितं ते कथयन् सुगं निनाय मीनि पङ्कज सम्भवाङ्गजन्मा ब्रह्मावन् पुत्र स अनु स्वायम्बु मनवा समनुस्मृत तावकाङ्युग्म நன்கு தியானம் செய்யப்பட்ட தங்களுடைய சரணங்களை உடையவராய்த்தே தங்களுடைய சரித்தம் சரி சரித்திரத்தை கதையன் சொல்லுபவராய்கொண்டு நிஜக் தன்னுடையதான அந்தரம் மன்வந்திர காலத்தை அந்தராயஹீனம் இடையூறின்றி சுகம் சுகமாக நினாய கழித்தாராமே என்று நம்போதிரி கேட்க அப்பனும் தலையசைத்து என்று அங்கீகரித்தாராம் வியாக்கியானம் மனோ தனது வைவஸ்வத மன்வந்திரம் பூராவும் ஒருவித இடையூறும் இல்லாமல் கழித்து வந்தார் அவ்வாறு அவர் கழித்து வந்ததற்கு காரணம் பகவத் சரண கமலங்களை இடைவிடாது தியானித்ததாகும் இதையே தாவ யுக்ம என்றதால் வெளிப்படுத்துகிறார் இப்படி தியானிப்பதற்கு காரணம் இவருடைய உற்பத்தி ஸ்தானம் மிக பரிசுத்தமாய் இருப்பதேயாகும் இவர் பிறந்ததோ பகவானுடைய நாபீ கமலத்திலிருந்து உண்டான இருந்த இருந்தே ஆகும் இதையே என்பதால் தெரிவிக்கிறார் இங்கு நம்பூதிரி மனுவானவர் பகவானுடைய கதைகளை சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளை இடையூறின்றி சுகமாக கழித்தார் என்று சொல்லியிருக்கிறார் இதனால் வாழ்நாளை சுகமாக கழிப்பதற்கு பகவத் கதைதான் சிறந்த சாதனம் என்று தெரிகிறது இரண்டாவது ஸ்லோகம் கர்த்தமர் பகவானைக் குறித்து தவம் செய்தல் சமயக்கல்லு தற்ற கர்த்தமாக द्रुहिणचायभवस्तवाचा द्रुतसर्गरसो निसर्गरम्यं भगवंस्ताम् अयुतं समाशिषेवे मीनिङ्ग् हे भगवन् हे गुरुवायुरप्प तत्र समये अन्धसमयति भव ब्रह्माविन् நிழலிலிருந்து உண்டான கர்த்தமாக்கிய கர்த்தமர் என்பவர் ததிய வாச்சா அந்த பிரம்மதேவரின் உத்தரவுப்படி சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற விருப்பமுடையவராகி நிசர்கரம்யம் இயற்கையாகவே அழகிய துவாம் தங்களை அயுத்தம் சமாக பதினாயிரம் வருஷங்கள் ஷிஷேவே சேவித்தார் வியாக்கியானம் கபிலாவதாரத்தை சொல்வதற்காக இங்கு கர்த்தமர் கர்த்தமருடைய வரலாற்றை கூறுகிறார் சுவாயாம்புவ மன்வந்தரத்தில் பிரம்மாவின் நிழலிலிருந்து கர்த்தமர் தோன்றினார் கர்த்தமர் தன் பிதாவின் சொல்லை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் இதையே திருத்த சர்க்கரச என்பதால் நம்பூதிரி காண்பிக்கிறார் பெரிய உலகை சிருஷ்டிப்பது சாதாரணமல்ல இதற்கு பகவத் அனுக்கிரகம் நிரம்ப வேண்டும் இதை பெறவே கர்த்தமர் பதினாயிரம் வருஷங்கள் தவம் செய்தாராம் இதையே துவாம் அழுத்தம் சமா சிஷேவே என நம்பூதிரி கூறியிருக்கிறார் ஸ்ரீ பகவானுக்குள்ள அழகு ஆடை ஆபரணங்களால் ஏற்பட்டது இல்லை இயற்கையிலேயே பகவான் அழகு வாய்ந்தவர் என்பதையே நிசர்கரம்யம் என சொல்லியிருக்கிறார்